Hi students, in the previous video we learnt about the antigen and the antibody reaction. So நம்ம உடம்புக்குள்ள ஒரு antigen வரும்போது நம்ம antibody எப்படி வந்து அதோட react பண்ணும் produce பண்ணி அப்படினு படிச்சோம். So in this video we are going to learn about vaccines. So நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அப்போ வந்து கொரோனாக்கு நம்ம வந்து vaccine வந்து நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல அப்படினு சொல்லிட்டோம். So what is a vaccine? Vaccine is a biological preparation. So it provides the active acquired immunity. So active acquired immunity indradhu ennaduna namba vandu once vandha and immunity ya kudutha odane enna agumna namba idhula vandu antibodies adukku edira produce pannirukom eppo and antigen ulla vandhalum adha vandu edirthu seyalpadum. So it is a biological preparation. We are preparing from microorganisms. By microorganisms use panni namba vandu and the vaccines are produce பண்ணுவோம். It is prepared against a particular disease. So இப்போ கொரோனாக்கு எதிராக ஒரு வேக்சின் ப்ரிப்பேர் பண்ணுனா கொரோனாக்கு எதிரான வேக்சின், டியூபர்க்ளோசிஸ்க்கு எதிராக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா டியூபர்க்ளோசிஸ் வேக்சின், அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டிசீஸுக்கு எதிராக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு பயாலஜிக்கல் ப்ரிப்பரேஷன். ஸோ இட் வில் ஆஃபன் ரிசம்பிள் ஏ டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ அது எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒரு டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கானிசம் மாதிரி இருக்கும். அது வந்து எதுலேருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாக்க வி ஆர் எக்ஸ்ட்ராக்டிங் இட் ஃப்ரம் த வீக்கண்ட் ஆர் த அட்டுனேட்டட் வீக்கெண்ட். அது வந்து ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், அதோட ஆக்டிவிட்டியை வந்து குறைச்சி அதை வீக்கன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம். இல்லை அதை வந்து என்ன பண்ணுறோம், அதை கில் பண்ணி யூஸ் பண்ணுறோம். இல்லை அதை ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணி அதை வந்து இன்ஆக்டிவேட் பண்ணி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இல்லை வந்து அதோடைய டாக்ஸின்ஸ், ஸோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட டாக்ஸின்ஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லை வந்து அதோடைய சர்ஃபேஸ் ஆன்டிஜென்ஸ். ஸோ ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ் பேத்தோஜனில் ஒரு சர்ஃபேஸ் ஆன்டிஜென் இருக்கும்ல, அந்த சர்ஃபேஸ் ஆன்டிஜென் அந்த சர்ஃபேஸ் ப்ரோட்டீன்ஸ்லேருந்தும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ வாட் இஸ் எ வேக்சின்? இட் ஈஸ் எ பயாலஜிக்கல் ப்ரிப்பரேஷன் தட் இஸ் that provides us, that will give us the active acquired immunity. Acquired immunity indradhu namba vandu namba udambula vera edhavadhu onnu seluthi namba acquire pandradhu. So it will provide the active acquired immunity to a particular disease and it will resemble a disease causing microorganism. Yeah, the disease causing microorganism mari resemble pannum ena we are extracting it from the microbes. Or microbes la nadha idu pandrom andha microbe vandu namba வீக்கன் பண்ணியோ இல்லை அட்டுனேட் பண்ணியோ இல்லை வந்து அதை கில் பண்ணியோ நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். இல்லை வந்து அதோடைய டாக்ஸின்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இல்லை அதோடைய சர்ஃபேஸில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ்லேருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் 2 marks. ஸோ வாட் ஆர் வேக்சின்ஸ்? ஸோ வாட் டஸ் த வேக்சின்? ஸோ ஒரு தடவை நம்ம வேக்சினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ த வேக்சின்ஸ் டீச் அவர் பாடி ஹவு to defend itself when a virus or bacteria invaded. So once vandu namba அந்த வேக்சின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணோம், அந்த வேக்சின் வந்து நம்ம உடம்புக்கு டீச் பண்ணும் எப்படி வந்து ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ நம்ம வந்து இன்ஃபெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா அதை எப்படி எதிர்த்து செயல்படுறது அப்படின்றத வந்து இட் வில் டீச். ஸோ இட் வில் டெலிவர் லிட்டில் அமௌண்ட் ஆஃப் இன்ஆக்டிவேட்டட் ஆர் வீக்கண்ட் வைரஸஸ் ஆர் பாக்டீரியா ஆர் பார்ட்ஸ் ஆஃப் தெம். ஸோ ஆல்ரெடி நம்ம வேக்சினை வந்து எதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம், ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்லேருந்து தான் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ அது வந்து என்ன பண்ணோம், ஒரு சின்ன அளவில் வந்து இன்ஆக்டிவேட் பண்ணதோ இல்லை வீக்கண்ட் வைரஸையோ இல்லை ஒரு பாக்டீரியாவையோ இல்லை அதோடைய பார்ட்ஸையோ வந்து நமக்கு கொடுக்கும் வேக்சின்ஸ். ஸோ இட் அலோஸ் த இம்யூன் சிஸ்டம் டு ரெக்கக்னைஸ் த ஆர்கானிசம் வித்தவுட் எக்ஸ்பீரியன்சிங் த டிசீஸ். ஸோ ஒன்ஸ் நம்ம வேக்சின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமுக்கு அது சொல்லும் நம்ம வந்து இந்த டிசீஸ் வரத்துக்கு முன்னாடியே. ஸோ எப்போதுமே என்ன ஆகும், ஒரு டிசீஸ் வந்த பிறகு தான் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் ரெக்கக்னைஸ் பண்ணி அதுக்கு எதிராக வந்து ஃபாகோசைட்டஸ் பண்ணும். ஆனால் இது வந்து என்ன பண்ணும், அது அந்த டிசீஸ் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நான் அது வந்து அதை பாத்தோஜனை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கான எபிலிட்டியை வேக்சின் வந்து கொடுக்கும். ஸோ தெர் ஆர் பூஸ்டர் சில இதை பார்த்துப்பீங்க, ஃபஸ்ட்டு பூஸ்டர், ஓரல் போலியோ ஃபஸ்ட்டு பூஸ்டர், செகண்ட் பூஸ்டர் அப்படின்னு குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த பூஸ்டர் வேக்சினேஷன் கொடுக்கறது எதுக்குன்னா, இது வந்து ரியலாகவே இன்னொரு இன்ஃபெக்ஷன் வந்து வரும்போது அதுக்கு எதிராக வந்து கரெக்டாக நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான எஃபெக்ட்ஸை வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ வேக்சினேஷன் தான் வந்து என்ன பண்ணுது, வேக்சின்ஸ் தான் வந்து
the immunization process ஏ வந்து நமக்கு first initiate பண்ணி கொடுக்குது. So these are all the characteristics of vaccines. So vaccines வந்து என்ன பண்ணும், நம்மளுக்கு வந்து டீச் பண்ணும் எப்படி வந்து நம்மள வந்து ஒரு வைரஸ்லேருந்து ஒரு பாக்டீரியல் ஓட எஃபெக்ட்லேருந்து நம்மளை எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்றதை டீச் பண்ணும். இது என்ன பண்ணும், அந்த கொஞ்சம் அளவில் வந்து இன்ஆக்டிவேட்டட் இல்லை வீக்கண்டு வைரஸ் இல்லை பாக்டீரியா இல்லை அதோடைய சர்டன் பார்ட்ஸ் அதோடைய வைரல் கோர் அந்த மாதிரி ஏதோ ஒரு சர்டன் பார்ட்ஸை வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ இது வந்து என்ன பண்ணும், நம்மளோட அம்யூன் சிஸ்டம்மை நம்ம இந்த ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு இது பண்ணோம், அந்த டிசீஸ் வராமல் அந்த டிசீஸ் வர நம்ம டிசீஸ் நம்மளை தாக்குறதுக்கு முன்னாடி அதை கண்டுபிடிக்கிறதுக்கான எபிலிட்டியை நமக்கு கொடுக்கும். ஸோ பூஸ்டர் வேக்சினேஷன் என்ன பண்ணோம், இந்த இம்யூன் சிஸ்டம் வந்து ரெண்டாவதாக நம்மளை வந்து எந்த இன்ஃபெக்ஷன் திரும்பவும் அந்த இன்ஃபெக்ஷன் நம்மளை தாக்காதபடி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வேக்சின் தான் என்ன பண்ணும், நம்மளுடைய இம்யூனைசேஷன் ப்ராசஸை வந்து இனிஷியேட் பண்ணுற ஃபஸ்ட் இதுவே வந்து வேக்சின்ஸ். Classification of vaccines. Vaccines are classified into first generation vaccines, second generation vaccines and third generation vaccines. Again, this first generation vaccine is again divided into the live attenuated vaccines, killed or inactivated vaccines and toxoid vaccines. First we'll see the first generation vaccines. So in that, live attenuated vaccines. So what are live attenuated vaccines? Vaccines that are prepared from the weakened only attenuated or the aged or the less virulent form of the virus, we say it as the live attenuated vaccines. So இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வேக்சின் வந்து என்ன ஆகும், ரொம்ப ஏஜ்டு ஆயிடுச்சுன்னா அது பிகம் லெஸ் விருலண்டாகிடும், அதோடைய டாக்ஸிட்டி வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அந்த மாதிரி ஏஜ்டு வேக்சினோ இல்லை லெஸ் விருலண்ட்டோ அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மீசில்ஸ், சிக்கன் பாக்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அந்த அளவுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துறது இல்லை. அந்த மாதிரி இருக்கிற இதிலருந்து வைரஸ்லேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற வேக்சின்ஸ். ஸோ வேக்சின்ஸ் விச் ஆர் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் த weakened or the attenuated, aged or the less virulent form of the virus, we say it as the live attenuated vaccines. So example for it is the MMR vaccine அப்படின்னு சொல்லுவாங்க, measles, mumps, rubella இதுக்காக கொடுக்கறது. Next is the varicella vaccine that is given for the chicken pox வராமல் இருக்கிறதுக்காக. So next we will move on to the killed vaccines. So killed vaccines வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வேக்சினை வந்து ஒரு ஹீட்டோ இல்லை வந்து ஒரு கெமிக்கலோ இல்லை வந்து ஏதோ மெத்தடில் வந்து என்ன பண்ணுவாங்க, அதை அந்த வேக்சினை வந்து கில் பண்ணி அதோடைய ஆக்டிவிட்டியை இன்ஆக்டிவேட் பண்ணி நமக்கு வந்து வைரஸை வந்து கில் பண்ணியோ இல்லை இன்ஆக்டிவேட் பண்ணியோ அதுலேருந்து வேக்சின் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அதுதான் வந்து கில்டு வேக்சின்ஸ். எக்ஸாம்பிள் இஸ் த சார்ஸ் போலியோ வேக்சின், போலியோக்கு எதிராக நம்ம யூஸ் பண்ணுற வேக்சின். ஸோ நெக்ஸ்ட் இஸ் த டாக்ஸாய்ட் வேக்சின்ஸ். டாக்ஸாய்ட் வேக்சின்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு டாக்ஸின் இருக்கும், அந்த டாக்ஸின் இல்லை கெமிக்கல் தட் இஸ் secreted by the bacteria or virus. So bacteria ஓ வைரஸோ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு டாக்ஸினோ கெமிக்கலோ எடுத்து அதிலிருந்து நம்ம வேக்சின் ப்ரிப்பேர் பண்ணுறோம்ல, அதுதான் வந்து டாக்ஸாய்ட் வைரஸ். ஸோ தே மேக் அஸ் இம்யூன். அந்த 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 பாக்டீரியா அந்த மைக்ரோபோட டாக்ஸினாக இருக்கலாம், ஆனால் வந்து அது வந்து நமக்கு என்ன பண்ணோம், நமக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்ஸில் உள்ள ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணி நமக்கு இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்மளை பாதுகாக்கும். ஸோ அது வந்து வைரஸோ இல்லை பாக்டீரியாவிலேருந்து தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம், பட் நமக்கு என்ன பண்ணும், நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்தி கொடுக்கும், அந்த வைரஸ் பாக்டீரியாவோட ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். அதோடைய இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், அதுதான் வந்து டாக்ஸாய்ட் வேக்சின்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் தட் இஸ் த டிபிடி, யூஸ்ட் அகேன்ஸ்ட் த டிப்தீரியா, பெர்டூசிஸ் அண்ட் த டெட்டானஸ். ஸோ திஸ் த்ரீ ஆர் த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வேக்சின்ஸ். நவ் வி வில் மூவ் ஆன் டு த செகண்ட் ஜெனரேஷன் வேக்சின்ஸ். So what are second generation vaccines? So second generation vaccines, they contain the ப்யூர் சர்ஃபேஸ் ஆன்டிஜென் ஆஃப் த பேத்தோஜன். ஸோ நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஒரு மைக்ரோப்ளே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன பண்ணோம், அந்த சர்ஃபேஸ் ஆன்டிஜென் போய்
ரியாக்ட் பண்ணும் அந்த பேத்தோஜன் சர்ஃபேஸ் பேத்தோஜனோட சர்ஃபேஸ் ஆன்டிஜென் போய் ஆன்டிபாடிஸ் கூட போய் பைண்ட் ஆகும் அப்படின்லாம் படிச்சிருக்கோம். ஸோ இந்த சர்ஃபேஸ் ஆன்டிஜன்லேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற வேக்சின் தான் என்னது, செகண்ட் ஜெனரேஷன் வேக்சின். எக்ஸாம்பிள் ஃபார் தட் இஸ் த ஹெப்பாட்டிட்டிஸ் பி வேக்சின் யூஸ்ட் அகேன்ஸ்ட் ஹெப்பாட்டிட்டிஸ். ஹெப்பாட்டிட்டிஸ்க்கு எதிராக நம்ம யூஸ் பண்ணுற ஹெப்பாட்டிட்டிஸ் பி வேக்சின். ஸோ திஸ் வேக்சின் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் த ப்யூர் சர்ஃபேஸ் ஆன்டிஜன் ஆஃப் த பேத்தோஜன். அந்த பேத்தோஜனோட சர்ஃபேஸ் ஆன்டிஜன்லேருந்தே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் த தேர்ட் ஜெனரேஷன் வேக்சின். ஸோ தீஸ் ஆர் த ப்யூரஸ்ட் அண்ட் த ஹையஸ்ட் பொட்டன்சியோட இருக்கிற வேக்சின்ஸ். தே ஆர் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் த டிஎன்ஏ, இல்லை வந்து டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி அந்த மாதிரி வந்து நம்மள ஓன் மெத்தட்ஸ் மைக்ரோப்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுறோம், சிந்தட்டிக்காக நம்ம வந்து மாடிஃபை பண்ணி டிஎன்ஏவோட இதெல்லாம் மாடிஃபை பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற வேக்சின்ஸ். தே ஆர் த தேர்ட் ஜெனரேஷன் வேக்சின்ஸ். ஸோ தே ஆர் த ப்யூரஸ்ட் அண்ட் த ஹையஸ்ட் பொட்டன்சி வேக்சின்ஸ் விச் ஆர் சிந்தட்டிக் இன் ஜெனரேஷன். நம்மளாக வந்து சிந்தசிஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அந்த வேக்சின். ஸோ எக்ஸாம்பிள் இஸ் த டிஎன்ஏ வேக்சின். ஸோ டிஎன்ஏவோட ஒரு பார்ட்டை எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு எதிராக அதை வந்து ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி மூலமாக நம்ம வந்து அதை மாடிஃபை பண்ணி நம்ம வேக்சின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ தட் இஸ் த தேர்ட் ஜெனரேஷன் வேக்சின்ஸ். ஸோ திஸ் மேபி ஆஸ்ட் அஸ் ஏ 3 mark. இந்த கம்ப்ளீட் வந்து வேக்சின்ஸை வந்து 3 mark கேட்கலாம். யூ கேன் ப்ரிப்பேர் திஸ். ஸோ வி ஸ்டடிட் வேக்சின்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஸோ அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லேருந்து நம்ம வந்து வேக்சின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். வேக்சினோதெரப்பி. ஸோ வாட் யூ மீன் பை வேக்சினோதெரப்பி? வேக்சினோதெரப்பி இஸ் த மெத்தட் ஆஃப் யூஸிங் த வேக்சின் டு ட்ரீட் எ டிசீஸ். ஒரு டிசீஸை ட்ரீட் பண்ணுறதுக்காக நம்ம வேக்சின்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வேக்சினோதெரப்பி. ஸோ வென் வாஸ் த ஃபர்ஸ்ட் வேக்சின் ப்ரிப்பேர்ட்? த ஃபர்ஸ்ட் வேக்சின் வாஸ் ப்ரிப்பேர்ட் பை எட்வர்ட் ஜென்னர் அகெயின்ஸ்ட் ஸ்மால் பாக்ஸ் இன் த இயர் 1796. ஸோ வாட் ஹீ டிட் இஸ் ஹீ ஃபவுண்ட் அவுட். ஸோ அவர் வந்து ஒரு இதை வந்து பார்க்கும்போது அதோட ஒரு வேக்சினோட பேத்தோஜெனிசிட்டி, அதோடைய டிசீஸ் காசிங் கெப்பாசிட்டி வந்து ஆஸ் இட் பிகம்ஸ் ஏஜ்டு, ஏஜ் ஆக ஆக வந்து அது குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சார். ஸோ அப்போ அதை வச்சு என்ன பண்ணார், ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு அட்டுனேட்டட் வைரஸ், ஒரு வீக்கன் பண்ண வைரஸோ இல்லை ஒரு ஏஜ்டான வைரஸை வச்சியோ ஒரு மைக்ரோபை வச்சியோ நம்மளால் வந்து அந்த டிசீஸுக்கு எதிராக வேக்சின் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து அவர் கண்டுபிடிச்சி அவர் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மால் பாக்ஸ்க்கு எதிராக வேக்சின் கண்டுபிடிச்சார். ஸோ த நெக்ஸ்ட் போலியோ வேக்சின் வாஸ் டெவலப்ட் பை டாக்டர் ஜொனாஸ் சால்க். ஸோ அகேன்ஸ்ட் த போலியோ ஜொனாஸ் சால்க் ஹீ டெவலப்ட். ஸோ டாக்டர் ஆல்பர்ட் சபின், ஸோ ஹீ ப்ரிப்பேர்ட் த ஓரல் போலியோ வேக்சின். ஸோ ஒரு இதுக்கு போலியோக்கு எதிராக வந்து ஓரல் போலியோ அப்படின்னு இருக்கும், ஃபஸ்ட் பூஸ்டர் செகண்ட் பூஸ்டர் அந்த மாதிரி இருக்கும். இந்த ஓரல் போலியோவை டெவலப் பண்ணது வந்து டாக்டர் ஆல்பர்ட் சபின். ஸோ நெக்ஸ்ட் லூயிஸ் பாஸ்டர், இந்த இயர் 1885 ஹி டிஸ்கவர் த வேக்சின் அகேன்ஸ்ட் ராபிஸ் ஆந்த்ராக்ஸ் அண்ட் ஆல்சோ காலரா. ஸோ த பிசிஜி வேக்சின் அகேன்ஸ்ட் டியூபர்க்ளோசிஸ் வாஸ் டெவலப்ட் பை கால்மெட் அண்ட் குவேரின் இந்த இயர் 1908. ஸோ தீஸ் மேபி ஆஸ் டஸ் ஒன் வேர்ட். ஸோ ஒன் வேர்டாக இதை வந்து கேட்கலாம். ஸோ யூ கேன் லேர்ன் திஸ். ஸோ ஆன் த ஹோல், ஸோ டுடே வி ஹவ் லேர்ன்ட் அபவுட் வேக்சின்ஸ். வாட் ஆர் வேக்சின்ஸ்? வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேக்சின்ஸ்? அண்ட் தென் வாட் இஸ் வேக்சினோதெரப்பி? ஸோ தீஸ் கொஷின்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். யூ லேர்ன் த கொஷின்ஸ், யூ ஆர் நாட் ரெஸ்பாண்டிங் டு ஜுவாலஜி ப்ராப்பர்லி. ஐ வாண்ட் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் டு ரீட் யுவர் டெய்லி லெசன்ஸ். டெய்லி லெசன்ஸ் வி ஆர் போஸ்டிங் ஒன்லி ஃபார் 10 minutes ஆர் 15 minutes. அந்த 15 minutes நடத்தக்கூடியதை வந்து அன்னைக்கு நீங்கள் படித்து நீங்கள் தரோவாக இருந்தால் தான் யூ கேன் பி வெல் வேர்ஸ்ட் இன் தட் சப்ஜெக்ட். ஸோ பெட்டர் யூட்டிலைஸ் த டைம் ப்ராப்பர்லி அண்ட் ரீட் யுவர் லெசன்ஸ். ஐ போஸ்ட் சர்டன் கொஷின்ஸ், சில கொஷின்ஸை வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். அந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸை வந்து நீங்கள் உங்கள் கிளாஸ் ஒர்க்ஸில் எழுதி வச்சுக்கோங்க. பிகாஸ் நவ் யூ டோன்ட் ஹவ் புக்ஸ், ஸோ பெட்டர் யூ சர்ச் த வீடியோ அண்ட் தென் டேக் த கொஷின் ஆன்சர்ஸ் அண்ட் கீப் இட் அண்ட் ரைட் இன் இன் யோர் நோட் புக் அண்ட் ஹாவ் இட் அண்ட் லேர்ன் இட். தேங்க்யூ சில்ட்ரன்.